தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே அதிமுக சார்பில் நடைபெற்ற பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். நாலாட்டத்தூர் கிராமத்தில் 5 பூத்துகளுக்கான முகவர்கள் பூத் கமிட்டி கூட்டம் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பழனிசாமி, ஆவின் கூட்டுறவு சங்க தலைவர் தாமோதரன், அம்மா பேரவை நிர்வாகி அம்பிகை வாழன், முன்னாள் ஒன்றிய செயலாளர் போடுசாமி, மகளிரணி நிர்வாகி கோமதி, நாளாட்டின் புதூர் கிளை செயலாளர் கண்ணன், அதிமுக நிர்வாகிகள் அழகர்சாமி, வேல்ராஜ், விஜி, கோபி, முருகன், பழனி, குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் வடக்கு ஒன்றியம் சார்பில் இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மற்றும் மகளிர் அணிக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராமாபுரத்தில் ஒன்றிய கழக செயலாளர் பெரும்பாக்கம் விவேகானந்தன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய மாவட்ட கழக செயலாளர், விடிய ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்கள் 3 மடங்கு விலை உயர்ந்துள்ளதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளதாக குற்றம் சாட்டினார். இதில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தாசலம், அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 3 மடங்கு ஏற்றிய ஒரு பெருமை முகஸ்டாலின். அதுபோல் மின் கட்டணம் மட்டும் இல்ல, வீட்டு வரி, சொத்து வரி, பால் வரி, எல்லா வரியும் ஏற்றிட்டார். அன்றாடம் தொழில் அன்றாடம் வாங்கிட்டு மளிகை பொருளும் ஏற்றிட்டார். எல்லாமே ஏற்றி முடிச்சுட்டான். எந்த வித பொருளும் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சியிலே நடந்து கொண்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே சுவர் இடிந்து விழுந்து உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தாருக்கு அதிமுக எம்எல்ஏ அருண்மொழி தேவன் ஆறுதல் கூறி நிவாரணம் வழங்கினார். கத்தாலை கிராமத்தில் மகாலட்சுமி என்பவர் மீது வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை அறிந்து வேதனையடைந்த கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் நேரில் சென்று ஆறுதல் கூறி அவரது குடும்பத்தினருக்கு நிவாரண உதவி வழங்கினார். அப்போது மேற்கு ஒன்றிய செயலாளர் சி என் சிவபிரகாசம் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் அடுத்த வாழ்குடி ஊராட்சியில் இளைஞர் இளம்பெண் பாசறை மற்றும் கழக மகளிரணி நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் மணியன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதற்கான ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு படிவங்களை வழங்கினார். இதில் கழக அமைப்பு செயலாளர் ஆசைமணி, ஊராட்சி மன்ற தலைவர் அகிலாண்டேஸ்வரி, விநாயக சுந்தரம், தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பக்ரிசாமி, வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திட்டச்சேரி பேரூராட்சியில் இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மற்றும் மகளிரணி நிர்வாகிகளுக்கான பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் மணியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதற்கான ஆலோசனைகள் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு படிவங்கள் வழங்கப்பட்டது. கழக அமைப்பு செயலாளர் ஆசைமணி, பேரூர் கழக செயலாளர் அப்துல் பாசித், ஒன்றிய கழக செயலாளர்கள் பக்ரிசாமி, ராதாகிருஷ்ணன், நாகை நகர செயலாளர் தங்க கதிரவன் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அதிமுகவில் இணைந்த மாற்றுக் கட்சியினருக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கொருக்காத்தூர் கிராமத்தில் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மற்றும் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் அரங்கநாதன் ஏற்பாட்டிலும் புதிய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் தலைமையிலும் நடைபெற்றது. அப்போது பேசிய மாவட்ட செயலாளர், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக பெருமிதம் தெரிவித்தார். முன்னதாக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், மாவட்ட செயலாளர் ஆகியோர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினர். மேலும் திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்த நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் 200க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். கோவை மாவட்டம் காட்டம்பட்டியில் அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் சாய் செந்தில் தலைமையிலும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் நாசர் முன்னிலையிலும் நடைபெற்ற கூட்டத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் பிஆர்ஜி அருண்குமார் எம்எல்ஏ கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் திமுக, பாஜக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்த மாற்றுக் கட்சியினருக்கு வடக்கு மாவட்ட செயலாளர் பிஆர்ஜி அருண்குமார் சால்வை அணிவித்து வரவேற்றார். தூத்துக்குடியில் அதிமுக பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி சண்முகநாதன் ஆய்வு மேற்கொண்டார்.
தூத்துக்குடி கிழக்கு பகுதிக்கு உட்பட்ட 8 வார்டுகளில் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மகளிரணி மற்றும் பூத் கமிட்டி அமைக்கும் பணியை ஆய்வு செய்து ஆலோசனை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி சண்முகநாதன் வார்டு வாரியாக ஆய்வு மேற்கொண்டு பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இதில் கழக அமைப்பு செயலாளர் சின்னதுரை, மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணை செயலாளர் பெருமாள்சாமி, கிழக்கு பகுதி செயலாளர் சேவியர், மேற்கு பகுதி செயலாளர் முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் நகர கழக செயலாளர் சதாசிவம் தலைமையில் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி, மக்களை ஏமாற்றி வஞ்சிக்கும் ஆட்சி திமுக என்றும் இப்படி ஒரு ஆட்சி தேவையா எனவும் கேள்வி எழுப்பினார். கூட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏ கோவி சம்பத்குமார், பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள், மாவட்ட வர்த்தகாணி செயலாளர் ஆர் வி குமார் சங்கர் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். 1000 மாசம் கொடுக்கிறார், தேர்தல் முடிந்த உடனே கொடுக்கப்படும், வெற்றி பெற்றவுடன் முதல் கையெழுத்து. என்னாச்சு யார், நீ வீட்டுக்கு எல்லாருக்கும் தானே கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அனைத்து மகளிருக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் சொன்னீங்களே, இப்போ எதுக்கு இந்த 9 கண்டிஷன் வைக்கிறீங்க? இந்த அளவில் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவுடைய ஆட்சி, இது மக்களை ஏமாற்றி வஞ்சிக்கக்கூடிய ஆட்சி, இப்படி ஒரு ஆட்சி நமக்கு தேவையா? நீலகிரி மாவட்டம் எப்பநாடு பகுதியில் மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதிய உறுப்பினர்கள் சேர்க்கைக்கான மகளிரணி, இளைஞர் பாசறை மற்றும் இளம்பெண்கள் பாசறை உள்ளிட்ட படிவங்களை நேரில் சென்று ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்கான ஆலோசனைகளையும் வழங்கினார். மேலும் அம்மாவின் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை வீடு வீடாக சென்று மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டுமெனவும் கழக நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொண்டார். புதுக்கோட்டை அசோக் நகரில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் வடக்கு தெற்கு மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் கருப்பையா, தெற்கு மாவட்ட செயலாளர் சுதாகர் ஆகியோரின் ஏற்பாட்டில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தலைமையிலும் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பி கே வைரமுத்து முன்னிலையிலும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் பரமசிவம் பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சியில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 25 பேர் அதிமுகவில் இணைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நகர் கிராமத்தில் மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா தலைமையில் அதிமுக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய கழக செயலாளர் திருமால் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டார். இதில் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் ராணி தண்டபாணி மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அகில இந்திய யோகா போட்டியை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார். கோவில்பட்டி நேஷனல் பொறியியல் கல்லூரியில் தமிழ்நாடு ஹதா யோகா அசோசியேஷன், இந்தியன் ஹதா யோக் ஃபெடரேஷன் சார்பில் 3வது அகில இந்திய யோகாசன ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி தொடக்க விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு யோகா போட்டியை தொடங்கி வைத்தார். இதில் கொல்கத்தாவைச் சேர்ந்த இந்தியன் ஹதா யோக் ஃபெடரேஷன் பொதுச் செயலாளர் சரத்குமார் தாஸ், முன்னாள் எம்எல்ஏ சுப்பையா பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர்.